हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल अंड्राश अकाडमी इो नाम वह पाकपर और टापिक आराम वहपुक आराव रेडाव पाट नम्ब पाको सर कड़ोड़ विड़म टापिक इंपार्टनसा कुत्र अभी नाम वीडियो पाकपर सर सर ओके नम्बर वीडियो நான்கு வகை நிலங்கள் அப்படினு பாத்துறோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படினு சொல்லிட்டு நான்கு வகை நிலத்தை நம்ம வந்து பாத்துறோம் கரெக்ட்டுங்களா சோ இப்போ நமக்கு அந்த நான்கு வகை நிலங்கள்ல ஒரு நபர் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா நெய்தல் நிலம் அப்படினு நமக்கு தெரியும் சோ அந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படினு சொல்லிட்டு அந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள் தன்னுடைய அந்த களைப்பு வேலை செஞ்சு பணிபுரிஞ்சு அந்த களைப்பு வந்து போக்குறதுக்காக பாடக்கூடிய ஒரு தாளாட்டு பாடலானது மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது சோ பாட்டு கேட்டோம் அப்படினா சோ ஏதா ஒரு கவலை அப்படிங்கறத மறக்கலாம் அல்லது வேற டைவர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக தான் நமக்கு இந்த பாடல் அப்படிங்கறது இருக்கு அதே மாதிரி அசதியை போக்குகிறது சோ டயர்டா இருந்தாலும் பாட்டு கேட்டனா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருப்பாங்க தென் உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து தனக்கு வந்து எனர்ஜி ஏத்திக்கிறதுக்காக அப்பப்ப பாட்டு படிச்சிட்டு ஜாலியா இருப்பாங்க ஓகேவா தென் வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய ஒரு பாடலை கேட்போம் அப்படினு சொல்லிட்டு கொடுக்கறாங்க சோ இந்த பாடலை வந்து ஸ்டார் பிரஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் இப்போ லைனை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா சரி ஓகே அப்படிப்பட்ட ஒரு பாடல் கொடுக்குறாங்க என்ன பாட்டுனா விடிவெள்ளி நம் விளக்கு விடிவெள்ளியானது நமக்கு விளக்காகவும் விரி கடலே பள்ளிக்கூடம் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த கடல் நமக்கு பள்ளிக்கூடமாகவும் அடிக்கக்கூடிய அலையானது நம்முடைய தோளன் அந்த அலை வருதுல அதுதான் நமக்கு தோளனாகவும் இருக்கு அப்படினு சொல்றாங்க தென் அருமை மேகம் நமது குடை மேலே போத்திருக்கக்கூடிய மேகம்தான் நமக்கு குடையாக இருக்கு வெண் மணலே பஞ்சுமத்தை பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த மணல் தான் நமக்கு பஞ்சுமத்தை அங்க போய் சாஞ்சு நல்லா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் விண்ணில் இடி அவங்க காணக்கூடிய கூத்து ஸோ நைட் அங்கே நைட்டாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் அந்த கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போயிருக்கும் போது மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்னல்கள் அப்படிங்கிறது தான் இவங்க பார்க்கக்கூடிய கூத்துன்னு சொல்கிறாங்க சரிங்களா இது அர்த்தம் இல்லை டைரெக்டாக அப்படியே தான் அர்த்தம் ஈஸியாகவே புரிகிற மாதிரி தான் இருக்குது ஸோ வித்தியாசமான வார்த்தையும் ஒன்றும் இல்லை தென் பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஸோ அந்த புயல் அடிக்குதுல அந்த புயலில் வந்து படகு அங்கிட்டு இங்கிட்டு ஆடு உள்ள அதை அடிப்படையாக வச்சு நம் ஊஞ்சல் தான் பாயும் பாயக்கூடிய அந்த புயல் அப்படிங்கிறது நம்முடைய ஊஞ்சல்னு மென்ஷன் பண்ணுறாங்க தென் பனிமூட்டம் உடல் போர்வை பனிமூட்டம் அந்த சுற்றி பனிமூட்டமாக இருக்கும்ல அது தன்னுடைய உடம்புக்கு உண்டான போர்வையாகவும் காயும் கதிர்ச்சுடர் கூரை ஸோ காயும் கதிர்ச்சுடர் அப்படிங்கிறதுனா நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள்லாம் கூரை அப்படின்னு சொல்கிறாங்க கட்டுமரம் நம் வாழக்கூடிய வீடு கட்டுமரம் அப்படிங்கிறதுல தான் அவங்க போயிருப்பாங்க படகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு அது அவங்களுடைய வீடாகவும் மின்னல் வரி அரிச்சுவடி மின்னல் வரி அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அந்த மின்னல் வருதுல அந்த மின்னல் கோடை தான் இதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க மின்னல் வரிங்கிறது மின்னல் கோடுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அரிச்சுவடிங்கிறது அகர வரிசை எழுத்துக்கள் இது ரெண்டும் தான் வித்தியாசமான ஒரு வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு உண்டான பொருளையும் நமக்கு கொடுத்துட்டாங்க தென் பிடிக்கக்கூடிய மீன்கள் அவங்களுடைய செல்வமாகவும் அவங்க பிடிக்கக்கூடிய அந்த மீன்கள்னால் அவங்களுக்கு உண்டான சொத்து முழு நிலவே கண்ணாடி முழுவதுமான நிலா தான் அவங்களுடைய கண்ணாடியாகவும் மூச்சடக்கக்கூடிய நீச்சல் உள்ள தண்ணிக்குள்ளே தவி ஏதோ ஒன்று முத்தெடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அந்த மூச்சு அடக்கக்கூடிய நிகழ்வு தான் அவங்களுக்கு யோகாசனம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க தென் தொழும் தலைவன் பெருவானம் இவங்க தொழக்கூடிய தலைவன் என்னது ஸோ இவங்களுடைய கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா பெருவானம் வானத்தை தான் சொல்கிறாங்க அப்படி துணிவோடு தொழில் செய்வோம் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இவ்வளோ விஷயத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து துணிவோடு செயல்படுவோம் துணிவோடு தொழில் செய்வோம் அப்படிங்கிறத பாட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே ஆசிரியர் குறிப்பில் கொடுத்துருக்காங்க சு சக்திவேல் ஐயா அவர் எழுதப்பட்ட நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் இருந்து தான் நமக்கு இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க சரிங்களா
இந்த பாட்டை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்டார் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த ஐலெஸா அப்படிங்கிற வார்த்தை எல்லா லைன்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஐலெஸா அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா சு சக்திவேல் அவர்கள் வந்து எழுதினாங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. தென் சொல்லும் பொருளும்ல கதிர்ச்சொல் அப்படின்னா கதிரவனினுடைய ஒளி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மின்னல் வரி பார்த்துருந்தோம், மின்னல் கோடுகள், அரிச்சொடியும் பார்த்துருந்தோம், அகர வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ பாடலினுடைய பொருள் இதை நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா டைரெக்டாகவே தான் நமக்கு பாடலில் அர்த்தமும் புரிஞ்சிருந்தது. அதனால் இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, நம்ம தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். மேலே கொடுத்து அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். விண்மீன்களே விளக்குகள், விரிந்த கடலே பள்ளிக்கூடம், கடல் அலைய தோழன் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே பாட்டில் கொடுத்த அதே விஷயம் தான். அதனால் நம்ம வந்து இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தென் அடிஷனல் பாயிண்ட் பாருங்கள், நெய்தல் திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நெய்தல் நிலம் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அந்த ஐவகை நிலங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். நான்கு வகை நிலங்கள் நமக்கு தமிழர்கள் உருவாக்கினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். பாலை அப்படிங்கிறத ஒன்றை தவிர, பாலைவனத்தை தவிர மீதி எல்லாமே தமிழர்கள் உருவாக்கினாங்கன்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்டன்ட் கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இவங்க இந்த மக்கள்கள் கடலும் கடல் சார்ந்த இடமும் வகிச்ச அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பரதர் பரத்தியர்னு சொல்லுவாங்க, அல்லது எயினர் எயிற்றியர் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இவங்களுடைய முக்கியமான தொழில் கண்டிப்பாக மீன் பிடித்தலாகவும் உப்பு விளைவித்தல் தான் இவங்களுடைய முக்கியமான தொழிலாகவும் இருக்குது. இவங்களுடைய பூ தாளம்பூ தான் இவங்களுடைய பூவாகவும் இருக்குது அப்படிங்கிறத தான் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி ஓகே. தென் ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னா உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடக்கூடிய பாடல் தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறாங்க. உழைக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய நம்ம டயர்டாக இருக்கக்கூடியதை போக்குறதா இருக்கட்டும், தென் அவங்களுடைய அந்த களைப்பை போக்குறது, தென் வந்து சில சம்டைம் கவலையை போக்குறது கூட இதை வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறாங்க. அதில் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் எனவும் சொல்லுவாங்க. காதில் கேட்டு அடுத்த ஜென்ரேஷன் அவங்களும் அந்த பாடம் படிக்கிறாங்கல்ல, அதனால் இதை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுனால இதை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லலாமா நாட்டுப்புற பாடல்களை. அதே மாதிரி ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலியான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களில் அடங்கும். இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்னென்ன வருது, ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு தென் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இதை எழுதினது யார், சு சக்திவேல் அவர்கள். நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் எழுதப்பட்ட ஒரு நூலிலிருந்து தான் நமக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. ஒன் மார்க் பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதிர்ச்சுடர் அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா கதிர் பிளஸ் சுடர் அப்படிங்கிறதா நமக்கு கிடைச்சிருக்கும். தென் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூச்சு பிளஸ் அடக்கி அப்படிங்கிறதா மூச்சடக்கி. பெருமை பிளஸ் வானம் அப்படிங்கிறத சேர்த்து எழுத நமக்கு கிடைக்கக்கூடியது பெருவானம், ஆப்ஷன் பியில். தென் அடிக்கும் பிளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடியது என்ன, அடிக்கும் அலை அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. தென் பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது விடிவெள்ளிய எதுக்கு உதாரணமாக சொல்லியிருப்பாங்கன்னா தன்னுடைய விளக்குகளுக்கு சான்றாக சொல்லியிருப்பாங்க விடிவெள்ளிய. மணலை எதுக்கு சொல்லியிருப்பாங்க, பஞ்சு மெத்தை நம் படுக்கக்கூடிய பஞ்சு மெத்தைக்கு நமக்கு சான்றாக சொல்லியிருப்பாங்க. புயலை அவங்களுடைய ஊஞ்சலுக்கு உதாரணமாக சொல்லியிருப்பாங்க. பனிமூட்டத்தை அவங்களுடைய உடல் போர்வைக்கு உதாரணமாக சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் இந்த பாட்டில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், ஓகேவா. இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் வளரும் வணிகம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.